டச் பண்ணி பேசுறாங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க அன்வான்ட் குட் டச்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு இமோஷனலா தேவைங்கும் போது மட்டும் உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. உலகத்துல எல்லாருமே யூனிக்குங்க. நம்மள மாதிரியே இன்னொருத்தர் 100% இருப்பாங்க நம்ம சொல்லவே முடியாது. எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ரியாலிஸ்டிக்கா நம்ம வைக்கணும். உங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து அது ப்ராப்ளம் குள்ள கொண்டுட்டு போகுது அப்படிங்கும் போது இது கிடைக்கல இது கிடைக்கல இது கிடைக்கல நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா பார்ட்னர் லூஸ் பண்ணுவோம். வெல்கம் டு நியூஸ் சேனல் எழுப்பு குரு. நீங்க நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ரேவதி மோகன் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் முரளி மேம். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாடி பவுண்டரிஸை பத்தி பேசுறாங்க, அவங்க கருத்துக்களை சொல்றாங்க இல்லையா, இதை பத்தி நீங்க என்ன மேம் சொல்ல வரீங்க? ரொம்ப நல்ல விஷயம் சொல்லி கொடுக்கறதுல, ஏன்னா இப்போ கடந்த ஒரு 10 வருடங்களாக இதை பத்தி கொஞ்சம் அதிகமா பேசவும் படுறாங்க. குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குறாங்க, இப்போ அன்வான்ட் டச் பத்தியும் சொல்லி கொடுக்குறாங்க. இது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இது கூடவே சேர்ந்து யாராவது டச் பண்ணி பேசுகிறாங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன் என்னென்னு புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கொஞ்சம் அப்யூசஸ் கேசஸ்லாம் கவுன்சிலிங் வரும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க அன்வான்ட் குட் டச்சில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறமா தான் இருந்துட்டு அது பேரண்ட்ஸ்கிட்டையோ ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையோ வேறு ஏதாவது தாத்தா பாட்டி அந்த மாதிரி சொல்லும்போது இருந்துட்டு நீ தான் பெருசுப்படுத்துகிற, இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைகிட்டையும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்டையும் ரொம்ப நல்ல பேர் சம்பாதிச்சுப்பாங்க. மேனிப்புலேட்டிங் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குழந்தையும் நம்ப வைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப அந்த குழந்தைய பற்றி புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இந்த குழந்தைக்கு நான் தான் வாழ்நாளில் ஒரு பெரிய வெல்விஷர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு அப்புறமா அப்யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ஃபேமிலி மெம்பருக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கறது கரெக்டுங்க. அன்வான்ட் டச்சுமே இருந்துட்டு அன்வான்ட் குட் டச்சுமே ஸ்டார்ட்ஸ் அப்படிதான் ஆகும். நான் எல்லார்ட்டையும் இப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் பார்த்த கேசஸ் வரைக்கும் அப்யூசர்ஸ் வந்து அன்வான்ட் குட் டச், அனாவசியமாக தொட்டு பேசுறது, அனாவசியமான டாபிக் சம்மந்தமே இல்லாமல் பேசுறது, இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பர்சனுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபீல் ஆகும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு. யார் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாலும் அந்த குழந்தைங்கக்கிட்ட வந்து நீங்கள் கேளுங்க, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லாட்டி நார்மல் ஜாப் கோயர்ஸ் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களா இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இதில் வந்து வரைமுறை எதுவுமே கிடையாது. யாராக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க அப்போ மட்டும் அப்படி பேசுனாங்கல்ல, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற, உனக்கு போகும்போது ஹைஃபை கொடுத்துட்டு கணத்தை தட்டி கொடுத்துட்டு போனாங்கல்ல, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற, நீ கம்ஃபர்டபுளா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா நம்மளும் நிறையா ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது க்ராஸ் பண்ணியிருப்போம்ல, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்ட்டை வந்து சும்மா தட்டி பேசினாலோ தோல் மேலே கை போட்டு பேசினாலோ அவங்களுக்கு பிடிக்காது. அப்படிங்கும்போது அப்படி அவங்கள தப்புன்னு சொல்ல முடியாது, இவங்கள தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டிவிஜுவல் பவுண்ட்ரிஸ் இருக்குங்க. இந்த பவுண்ட்ரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டைப் இருக்குது. ப்ரொஃபஷனல் பவுண்ட்ரின்னு ஒன்று இருக்குது. போகிற பக்கம்லாம் எங்கேயாவது டாக்டரை பார்த்தோம்னா எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க, நியூட்ரிஷனிஸ்ட்டை பார்த்தா நான் வெயிட் லாஸ் ஆகணும் வெயிட் கெயின் பண்ணணும் அட்வைஸ் கொடுங்க. அதே மாதிரி டைம் பவுண்ட்ரி, யாராவது உங்கள் டைம் தேவையில்லாமல் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு பவுண்ட்ரி லிமிட் வந்து செட் பண்ணணும். டச் பண்ணுறதுக்கு பவுண்ட்ரிஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பவுண்ட்ரிஸ் இருக்குது. நிறைய பேர் அவங்களுக்கு இமோஷனலாக தேவைங்கும் போது மட்டும் உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போது அவங்களோட இன்டென்ஷன் உங்களை வீக் பண்ணி விட்றணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கும். இதுவுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணணுங்க. இப்போ நிறைய கப்பல்ஸ் வந்து இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறாங்க இல்லையா, ஸோ அவங்க போது அதை தப்பு சொல்ல விரும்பல, ஆனால் ஒரு சார் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து வந்து எனக்கு எதுவுமே இல்லையே பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்க எப்படி மேம் அதை ஹேண்டில் பண்ணுறது? அடுத்தவங்களோட ப்ரோக்ரெஸ் பார்த்து அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட காமிச்சு நம்மளும் அதை ஹாப்பியாக நினைக்கிறோன்னா எதுவுமே தப்பு கிடையாது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் சொல்லி பார்க்கலாம், ஓப்பன் கம்யூனிகேஷனாக இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்கலாம். ஆனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து அது ப்ராப்ளம்குள்ளே கொண்டுட்டு போகுது அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். முடிஞ்சால் அந்த பேஜை கொஞ்சம் அன்ஃபாலோ பண்ணுங்கள். இல்லாட்டி எது அவங்க ஃபேமிலிக்கு அது கரெக்டுன்னு படுது, ரெண்டு பேருமே அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன், உலகத்தில் எல்லாருமே யூனிக்குங்க. என்ன தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலுமே நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரினா ஒரு சில விஷயம் ஒத்துப்போகும். ஆனால் நம்மளை மாதிரியே இன்னொருத்தர் 100% இருப்பாங்க நம்ம சொல்லவே முடியாது. எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக நம்ம வைக்கணுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட் எண்ட் ஆஃப் தி டே மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேரும் அந்த த்ரீ இஸ் அப்படின்னு சொல்லுவேன், எஜுகேஷன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மூணுமே வந்து உங்களுக்கு இருக்குதா, ப்ரோக்ரெஸ் இருக்குதா இப்படின்றத நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை புதுசாக எப்போ கற்றுக்கிட்டீங்க? எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட், ரெண்டு பேருக்கு காமனான ஒரு விஷயம் பொழுதுபோக்காக என்ன இருக்குது?
அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ண முடியுதா, ரெண்டு பேர்த்தோட டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, அதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். அதே அவங்க பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன்னு ஏதோ ஃபிலிமில் வந்தது மாதவன் ஜோதிகா அந்த மூவியில் வந்த மாதிரி பண்ணால் மூவியில் ரசிக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் இருந்துட்டு நான் ஏமாலி ஆகிட்டேனே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் தொலைச்சிட்டேனே, மேரேஜ் அட் த எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது லைஃப் லாங் இவங்க கூட தான், இது கிடைக்கல இது கிடைக்கல இது கிடைக்கலன்னு நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா பார்ட்னர் லூஸ் பண்ணுவோம், அப்புறம் நம்ம சரியா இல்லையா நம்ம யோசிப்போம். இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் தேவையற்றது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குற பெரிய ஃப்ரீடம் என்னென்னா அவங்கள அவங்கள மாதிரி இருக்க விடுறது. அதனால் தப்பு பண்ணாங்கனாலும் என்ஜாய் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறது கிடையாது, அவங்களுக்கு ப்ரோக்ரெஸ் இருக்கணும், நீங்களும் ப்ரோக்ரெசிவாக இருக்கணும், சமுதாயத்தில் நாலு பேர் பார்த்து மதிக்கத்தக்க மதத்தில் செயல் செய்கிற மாதிரி இருக்கணும். இல்லாட்டி ஹாப்பியாக ஒரு நார்மலாக லைஃப் லீட் பண்ணுறீங்களா, ஹாப்பியாக இருக்கலாமே. இன்னொருத்தவங்களை எவ்வளோ அழகான இருக்கிறவங்களா இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்டாக ஹானஸ்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா யாருக்குமே பிடிக்காது. ஸோ வெளியே அதுக்கு அந்த ஷார்ட்ஸுக்கு போடுற இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி எத்தனை கட் பண்ண வீடியோஸ், எத்தனை எடிட்டிங், எத்தனை ஃபில்டர்ஸ், இந்த மாதிரி நீ கரெக்டாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பேக்ரவுண்டில் நிறைய சண்டைலாம் நடந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் அதை கேட்கலான்னு வந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஹாப்பியஸை போட மாட்றாங்க. லைக் எப்படின்னா அவங்க ஹாப்பியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிச்சு போடுறாங்களா, இல்லை வந்து அவங்க மட்டும் பெஸ்ட்டு கப்புன்னு காமிக்கிறதுக்காக போடுறாங்களான்னு தெரியல. ஒரு சிலருக்குலாம் பிடிக்கும் சோஷியல் ரெக்கக்னிஷன் நம்ம வாங்கணும், நம்ம லைஃப்ல இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டோம் இப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கிறோம் போடுற மாதிரி இருக்கும். எவ்ரி திங் இஸ் ஃபைன், நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்மளை பார்த்து ஹாப்பியாக இருப்பாங்க, நம்ம சர்க்கிளும் நம்மளை பார்த்து ஹாப்பியாக இருப்பாங்கன்னு போடுறது ஃபைன். அவங்க இது எல்லாமேங்க கோடிக்கணக்கான கண்டென்ட் நெட்டில் இருக்குது, நம்ம எதை எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிற கண்டென்ட் நம்ம எப்படி பர்சீவ் பண்ணிக்கிறோம் அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹாப்பி வீடியோஸ் போடுறவங்களும் இருக்காங்க, சண்டை கட்டிக்கிற மாதிரி போடுற வீடியோஸும் இருக்கிறாங்க, ஐயோ ஒத்துமையாக இருக்கலாமே நினைக்கிறவங்களும் இருக்கலாம், இதை பார்த்து ஹியூமர் பண்ணுறவங்களும் இருக்கலாம், இல்லாட்டி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்யூசிவாக பேசுகிறவங்களும் இருக்கலாம். இது ஒன்று சொல்றது அந்த பர்சன் எப்படிப்பட்ட ஆளுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க. இப்போ அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஏறதை விட நெகட்டிவ் அதிகமாக ஏறுது. லைக் அது ஒரு மூவி எடுத்துக்கலாமே, இப்போ இந்த மூவியை பற்றி பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுத்தா அதை வந்து எக்ஸ்போஸ் ஆக மாட்டேது எல்லாருக்குமே. இதுவே இந்த மூவியை பற்றி நெகட்டிவாக ஒன்று சொன்ன வச்சுக்கோங்க, செம்மையாக வைரல் ஆகுது. அதுக்கு மக்களோட மனப்பான்மை காரணமாக இல்லை எதுவுமே காரணமாக இருக்குது. நிறையா பேர் இப்போது இந்த டைமில் இந்த டார்க் த்ரில்லர் ஓடிடிஸ், த்ரில்லர் மூவி, சஸ்பென்ஸ் மூவி, அந்த க்ரைம் மூவி இதெல்லாமே பார்த்து பார்த்து வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்னு அந்த அட்ரினலின் பம்ப் ஆகிற அளவுக்கு தே ஜஸ்ட் கண்டிஷன் தேர் பிரெயினுங்க. இன்னொன்று ஹாப்பி நியூஸாக, ஓகே இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வாழ்த்துக்கள் கை தட்டிட்டு போயிடலாம். பிரச்சனைனா ஓ மை காட் அடுத்தது என்னவா இருக்கும்ன்ற இந்த சீரியலில் தொடரும் போடுற மாதிரி சின்ன வயசுலேருந்து அவங்க பிரெயின் அவங்க எப்படி கண்டிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக பகிர்ந்து கேட்டீங்க, ரொம்பவே நன்றி மேம். ரொம்ப நன்றி முரளி.